தேவனால் எல்லாம் கூடும் இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. இந்த நாளிலும் ஒரு புதிய சாட்சியுடன் உங்களை சந்திப்பது, அதுவும் எல்லாரும் ரெடியாக இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். அதுவும் அந்த சாட்சி என்ன சாட்சி, அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, அவருடைய வாழ்க்கையில் இயேசு எப்படி ஏற்றுக்கொண்டார், இப்பொழுது அவர் என்ன ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார், அதை குறித்தெல்லாம் நாம் கேட்க போகிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாரும் நீங்கள் விசுவாசிக்கிறீங்கள, நானும் அதை விசுவாசிக்கிறேன். ஏன் தெரியுமா, அவர் ஒரு பாவியை பார்ப்பதற்காக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். தன்னுடைய ஒரே பேரான குமாரனை யார், தன்னுடைய தேவன் நமக்கு ஒப்பு கொடுத்தார். எதற்காக, நம்மளுடைய கடினமான இருதயத்தை மாற்றுவதற்காக. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இன்னைக்கு நாம் சந்திக்க போகிறோம். அந்த நபர் யார் என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போமா? வாங்க நம்ம பார்ப்போம் யார் அந்த நபர். ப்ரைஸ் லார்ட் பாஸ்டர். ப்ரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க பாஸ்டர்? நல்லா இருக்கேன் பாஸ்டர். உங்களுடைய பேர், நீங்கள் எங்கே ஊழியம் செய்கிறீங்க, உங்களுடைய சபை என்ன என்பதை நாங்கள் உங்களோட பேக்ரவுண்டை குறித்து நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? என்னுடைய பேர் ஆரோன் ஆறுமுகம். ஓகே. இப்போ திருவான்மியூரில் நித்திய ஜீவ ஒளி திருச்சபை என்கிறதான ஒரு சபையை நான் நடத்தி கொண்டு வருகிறேன். நான் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவன். 1989 ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக நான் அறிந்து ஏற்றுக்கொண்டேன். உங்களுடைய வாழ்க்கை இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அதோடைய அனுபவத்தெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களா? இன்றைக்கு தேவனால் எல்லாம் கூடும் நிகழ்ச்சி மூலமாக பலர் இயேசுவை சொந்தமாக ஏற்றுக்கொண்டார். சாட்சிகள் மூலமாக கேட்டு உங்களுடைய சாட்சியும் இப்போ நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பாங்க, இவர் என்ன சாட்சி கொடுக்க போகிறாரு. உங்களுடைய சாட்சியின் அனுபவத்தை எப்படி நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது? ஆமே, எனக்கே என்னுடைய வாழ்க்கையை இப்போ இருக்கிற நிலமையில் நான் யோசித்து பார்த்தேன்னா என்னாலேயே நம்ப முடியல. 22 முன்னாடி என்னுடைய வாழ்க்கை இருந்ததை நான் திரும்பி பார்க்கும்போது இப்படிலாம் நான் வாழ்ந்தேனா அப்படின்ற ஒரு கேள்விக்குரிய எனக்கு வருது. அவ்வளவு மாற்றங்கள் ஆண்டவர் செஞ்சுருக்கிறார். நான் இந்த சென்னையில் பிறந்தவன் தான். நான் பிறந்தது 1958 கோடம்பாக்கத்தில் பிறந்தேன். பட் நான் வளர்ந்ததெல்லாம் கே கே நகர் பக்கத்தில் இருக்கிற எம்ஜிஆர் நகர் அந்த இடத்துல தான். எங்கள் அப்பா பேர் லட்சுமணன், எங்கள் அம்மா பேர் சாந்தா. அவங்களுக்கு ஒரே மகன் நான். ஒரே பிள்ளைன்றதுனால நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப செல்லமாக வளர்ப்பாங்க. நானும் அப்படி தான் செல்லமாக எங்கள் அப்பாவில் வளர்க்கப்பட்டேன். எங்கள் அம்மா ரொம்ப கண்டிப்பானவங்க, ரொம்ப ஏழ்மையான குடும்பம். எங்கள் அம்மா வந்து அந்த எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டில் பூக்கடை வச்சுருப்பாங்க. நானும் அவங்க கூட உதவியாக இருப்பேன். வாலிப வயசில் குடிப்பழக்கத்துக்கு ஆளாக்கப்பட்டு வாலிபர்களோடு கூட சேர்ந்து பல முறை பல இடங்களில் பல பிரச்சனைகளை செய்து 1-2 சிறைச்சாலைக்கு கூட போயிருக்கிறேன். எங்கள் அப்பா அம்மா எவ்வளோ என்னை மாற்றணும் திருத்தணும்னு பார்த்தாங்க, முடியல. எங்கள் அப்பா இறந்துட்டார். எங்கள் அம்மா எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க. எங்கள் ஊர் ஜனங்களும் கூட பெரிய தலைவர்கள்லாம் சொல்லி பார்த்தாங்க, மாறல. கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கல்யாணத்தை பண்ணால் இவன் மாறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு 1979 எனக்கு கல்யாணம் ஆச்சு. பாஸ்டர், எனக்கு ஒன்றும் புரியல, எப்படி வந்து அப்படி நினச்சாங்க? ஏன்னா வந்து அந்த பொண்ணு எப்படி உங்களை ஏற்றுக்கொள்வாங்க? இல்லை, பொதுவாக நம்ம ஊரில் எப்போவுமே ஒரு வீட்டில் ஒரு பையன் அடங்கலைன்னா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவனுக்கு பொறுப்பு வந்துடும், அவன் அடங்கிடுவான்னு எல்லா பெற்றோர்களும் நினைக்கிறது. அதே மாதிரி தான், அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவும் நினைச்சாங்க. ஓகே. பட் அப்படி நான் அந்த பழக்க வழக்கத்தில் அப்படி இருந்தாலும் கூட நான் ஒரு பெண்ணை நேசித்து அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு ஒத்த காலில் நின்று, சரி எப்படியாவது உனக்கு கல்யாணம் ஆகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அதே பெண்ணை என்ன பண்ணாங்கன்னா 1979 கல்யாணம் பண்ணி வச்சாங்க. 1979 வரைக்கும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை பல பிரச்சனை, ஏதாவது தகராறு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா என்னுடைய குடிப்பழக்கம் தான். நான் இப்போ நான் மனம் திறந்து ஒத்துக்கொள்கிறேன். அப்போ மாத்திரம் நான் இப்போ இருக்கிற மாதிரி நிலமையில் அப்போ நான் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக என் மனைவி என்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் அந்த குடிப்பழக்கத்தினால அந்த பிரச்சனையினால் என்னால் என்னோடு கூட வாழ பிடிக்காத பிடிக்கு என் மனைவி என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ எங்கள் அம்மாவும் உயிரோடு கூட இல்லை. எனக்கு அப்போ 4 பெண் பிள்ளைகள். மூத்தவளுக்கு வந்து 8 இருக்கும் கவிதா, 2 சுஜாதா ஒரு 6 இருக்கும், 3 நீலாவதி ஒரு 4 இருக்கும், கடைசியாக நாகலட்சுமி இப்போ நான்சின்னு பேர் வச்சுருக்கோம், அந்த மகளுக்கு ஒரு 2.5 இருக்கும். இந்த நிலமையில் என் மனைவி என்னை விட்டுட்டு பிரிஞ்சு அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்போ எனக்கு அது என்னை வந்து ஜீரணிக்க முடியவோ ஏற்றுக்கொள்ளவோ முடியல. என் தலைமையில் பெரிய இடி விழுந்ததை போல் என்ன செய்வதுன்னு தெரியாமல் நான் இருக்கும்பொழுது ஊர் ஜனெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா எவ்வளோ ஆட்டம் போட்டான், இவனுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் என்னை ஆறுதல் படுத்தாமல் இன்னும் பல விதமான வார்த்தைகள் பேசி என்னை மிகவும் கேவலமாக பேசுகிறாங்க.
அதனால் அந்த தொடர்ந்து அந்த ஊரில் என்னால் இருக்க முடியல. சரி, இனி இந்த ஊரில் இருந்தால் நமக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த பிள்ளைங்களை அப்படியே விட்டுட்டு நான் அடையாறு திருவான்மியூர் அப்படிப்பட்ட இடத்துக்கு வந்துட்டேன். எனக்கு அடையார் திருவான்மியூரில் சொந்தக்காரங்களோ நண்பர்களோ இல்லை. பட் என் குடும்பம் இப்படி உடைக்கப்பட்டு விட்டது, என் பிள்ளைங்க இப்படி நான் பிரிஞ்சிருக்கேனே, என் மனைவி இப்படி போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பல நாட்கள் பிளாட்பாரத்தில் பார்க்கில் பெஞ்சில் அழுதுகிட்டு அப்படியே படுத்துகிட்டே இருப்பேன். யோசனை பண்ணி என்ன இப்படி ஆயிடுச்சு, இனிமேல் என்ன வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு நாள் முடிவு பண்ணேன், இனி இந்த பூமியில் நம்ம இருக்கக்கூடாது, யாருமே நமக்காக இல்லை, நாம் யாருக்காக வாழணும், பேசாமல் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் முடிவு பண்ணேன் நான். ஆனால் தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை என் குழந்தைங்களை கடைசியாக பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை வந்தது. ஏன்னா எனக்கு சரியான நினைவில்லை, கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் இருக்கும் நானும் அந்த வீட்டை விட்டுட்டு வந்துட்டு இந்த அடையார் திருவான்மியூர் பக்கத்தில் இருந்தேன். எப்படி சாப்பிட்டேன் எப்படி இருந்தானே எனக்கு இன்றைக்கு வரைக்கும் அது புரியல. ஒரு லுங்கி கட்டிட்டு ஒரு டிஷர்ட்டு போட்டுட்டு ஒரு பைத்தியக்காரனை போல மாறிட்டேன். பல நாட்கள் குளிக்காமல் பல நாட்கள் எதுவுமே செய்யாமல் ரோட்டோரமாகவே கடந்ததுனால பார்ப்பதற்கே ஒரு அருவறுப்பாக இருந்தது. சரி, குழந்தைங்களை பார்த்துட்டு கடைசியாக செத்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். பகலில் நான் இருந்த ஊருக்கு போகிறதுக்கு எனக்கு வெக்கம், எல்லோரும் என்னை பார்த்தாங்கன்னா மறுபடியும் கேவலமாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இரவில் நல்ல நினைவு இருக்குது, அடையாறுலேருந்து கேக்க நகருக்கு இரவில் நடந்தே போனேன் நான். நடந்து போயிட்டு வீட்டுக்கு போக முடியாது, அந்த வீட்டுக்கு கிட்டே போக முடியாது. அங்கே இரவில் ஒரு டீ கடை இருக்கும், அந்த டீ கடையில் ஒரு மாஸ்டர் இருப்பார், அவர்கிட்ட நான் விசாரித்தேன் என் குழந்தைங்களை பற்றி ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அவர் என்னை பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு ஆறுமுகண்ணு என்னென்ன இப்படி ஆகிட்டீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோடு கூட கேட்டு அவர் சொன்னார், நீங்களும் இல்லை அக்காவும் இல்லை அந்த 4 பிள்ளைங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உங்கள் மாமியார் வீட்டில் தான் இருக்கிறாங்க, ஆனாலும் அவங்க வந்து சிறிய வர ஒரு பராமரிப்பு இல்லாததுனால ஒரு பிச்சைக்கார குழந்தைங்களை போல அவங்க தோற்றம் கொடுக்குறாங்கன்னு சொன்னோன்னே அந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு உண்மையாகவே எனக்கு அந்த நிமிஷத்திலே உயிரை விடணும்னு அப்படின்னு முடிவு பண்ணி நான் மறுபடியும் என் குழந்தைங்களை நான் போய் பார்க்கவே இல்லை. அந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு நான் மறுபடியும் திருவானிமூர் அடையாருக்கு அங்கே வந்துட்டேன். வந்துட்டு அங்கே இப்போ மலர் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதுக்கு முன்னாடி மலர் ஹாஸ்பிட்டல் கிடையாது, அது எதிர்க்க பார்த்தீங்கன்னா சங்கரா ஸ்கூல் இருக்கும், வசந்தா பிரஸ் ரோடு அப்படின்னு அங்கே ஒரு புளிய மரம் இருக்கும், ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், அங்கே தான் நான் படுத்திருப்பேன் இரவு பகலில். ஏன்னா ரோட்டில் படுத்தா மெயின் ரோட்டில் படுத்தா போலீஸ் பிடிச்சிருவாங்கன்னு ஒரு ஃபேசிலிட்டேசி அட்டை ஒன்று இருக்கும், அதை போட்டு அங்கே தான் படுத்துட்ருப்பேன். அங்கே போய் படுத்துட்டு சரி திட்டம் போட்டேன், எப்படி சாகலாம், தூக்கு போட்டுட்டு செத்துடலாமா, இல்லை ட்ரெயினில் தலைய விட்டுடலாமா, இல்லை கூவத்தில் குதிச்சிடலாமா, அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது கூட அனாத பணமாக இல்லை சாவோம், நம்ம எடுத்து அடக்கம் பண்ணுறது கூட ஒருத்தரும் இருக்க மாட்டாங்களேன்னு பலவிதமாக சிந்திச்சுட்டு இருக்கும்போது அப்படியே நான் அன்னைக்கு இரவு படுத்து தூங்கிட்டேன். காலையில் ஒருத்தர் வந்து என்னை சந்தித்து அவர் என்னை விசாரித்தார், நான் ரொம்ப நாள் அவங்கள பார்க்குறேன், நீங்கள் யார், ஏன் இங்கே படுத்துட்டு இருக்கீங்க, என்ன அப்படின்லாம் என்னை பற்றி விசாரித்தார். அப்போ முதல் முறையாக ஒரு மனிதன் வந்து முன்ன பின்ன தெரியாதவர் என்னை பற்றி விசாரிக்கிறாரு அப்படின்றதுக்காக அவர் இடத்துல என்னை குறித்து ஒரு சில காரியங்களை இப்படி நடந்தது, நான் இப்படி எம்ஜிஆர் நகரில் இருந்தேன், ஏன் ரவுடியாய் மாற வேண்டும், கட்சியில் ஒரு பெரிய ஆளாய் வர வேண்டும் என்று இப்படி இருந்து கொண்ட வேளையில் என் மனைவி இப்படிப்பட்ட காரியத்தை செய்தபடினாலே என் குடும்பம் உடைக்கப்பட்டு நான் இன்றைக்கி பிளாட்ஃபார்மில் வந்திருக்கேன், நான் சாகணும்னு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், என் வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷத்துக்கே இடமே இல்லை, நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நீங்கள் தயவு செஞ்சு என் வீட்டுக்கு புறப்பட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்டார். நான் சொன்னேன், ஐயா நான் பிச்சைக்காரன் போல இருக்கிறேன், நான் உங்கள் வீட்டுக்கு எப்படி வருவேன், வந்த உங்கள் மனைவி பிள்ளைகள் வந்து என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே அப்படின்னு சொல்லும்போது, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு கொண்டு போனார். கூச்சத்தோடு தான் போனேன், பயத்தோடு தான் போனேன், எப்படி அவங்க மனைவி பிள்ளைங்க வீட்டில் சேர்த்துக்க மாட்டாங்கன்னு. ஆனால் அங்கே போனவுடனே அவர் என்னை அறிமுகம் பண்ணி வச்சோன்னே அந்த சகோதரியும் அந்த அந்த வீட்டில் இருந்த பிள்ளைங்களும் என்னை அன்போடு ஏற்றுக்கொண்டாங்க, என்னை வந்து பிரதர்னு கூப்பிட்டாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயா, இந்த கிறிஸ்தவ குடும்பம் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் சில கேள்விகள் உங்கள் இடத்துல நான் கேட்கணுன்ட்ருக்கேன். உங்கள் மனைவி நீங்கள் சொன்னீங்க நான் நேசித்து நான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க, அவங்க எப்படி உங்களை விட்டுட்டு போனாங்க, அந்த சூழ்நிலையை எங்களுக்கு சொல்ல முடியுமா? எனக்கு ஒரு பக்கம் எனக்கு வேதனையாக இருந்தாலும் கூட இப்போ நான் அதை யோசித்து பார்க்கும்பொழுது 4 பிள்ளைகள் தினமும் குடி, சிறைச்சாலைக்கு போயிடுறது, மனைவி பிள்ளைகளை சரியாக கவனிப்பதில்லை, இப்படி இருக்கும்பொழுது ஒருவேளை அவங்க எடுத்த முடிவு அது
அவங்க சைட்லேருந்து பார்க்கும்போது எனக்கு இப்போ தோன்றுறது அது வந்து சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ தான் கஷ்டப்படுவாங்க, எவ்வளோ தான் வேதனை அனுபவிப்பாங்க, பட் அது மாதிரி ஒரு சூழ்நிலை. பட் ஆனால் அது எனக்கு வந்து இப்படி ரட்சிப்பில் கொண்டு வந்து விட்டதுனால எனக்கு வந்து அது அந்த பாதிப்பு வந்து எனக்கு வந்து பெருசாகவே என்ன பண்ணலன்னா என்னை பாதிக்கலைன்னு தான் நான் சொன்னேன். ஒருவேளை அந்த நிகழ்ச்சி அந்த சம்பவம் என் வாழ்க்கையில் நடக்காமல் இருந்திருக்கேன்னா நான் குடிகாரனாகவே எல்லாரும் செத்து போயிருப்பேன். அது நடந்ததுனால தான் இந்த ஆண்டவரை நான் தெரிந்து கொண்டேன், அதனால் நான் மாற்றப்பட்டு இருக்கிறேன். இன்றைக்கி என் நாலு பிள்ளைங்க வந்து நல்ல சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு தகப்பனாக நான் இருக்கிறேன். பட் அவங்கள குறித்து நான் நினைக்கும் போது கொஞ்சம் எனக்கு வேதனையாக தான் இருக்குது. அவங்க ஒருவேளை அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டாங்களான்னு தெரில, அதை என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை, அதை ஜீரணிக்க முடியலை. பட் எதுவாக இருந்தாலும் அதை நன்மைக்கு எதுவாக ஆண்டவரை மாற்றிவிட்டார், அதில் நான் ரொம்ப சந்தோஷம். ஓகே ஐயா, இப்போ உங்களோட இருதயத்தில் உங்கள் நாலு பிள்ளைங்களை விட்டு போக ஏன் அப்படி நீங்கள் ஒரு டிசிஷன் எடுத்தீங்க, நான் விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு? ஏன் அப்படி ஒரு இல்லை, அந்த சூழ்நிலையில் என்னை பார்த்தாவே ஒரு தலைவரமாக பையன் போகிறான், இவன் வந்து ஒரு பொல்லாதவன் அப்படின்னு பல பேர் பயப்படுவாங்க. உண்மையாக மரியாதையை செலுத்தாமல் போனாலும் பின்னாடி அவங்க திட்டினாலும் எதிர்க்க வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் என் குடும்பத்தில் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியம் நடந்தபொழுது அந்த ஊரில் இருக்கிறவங்க யாருமே என்ன பண்ணுவாங்கன்னா மதிக்க மாட்டாங்க, கேவலமாக பேசுவாங்க, அந்த இழிவான பேச்சுக்களை என்னால் தாங்க முடியாது. அதே நேரத்தில் குழந்தைங்க அழுதுட்டு இருக்கிறாங்க, அம்மா எங்கே அம்மா எங்கேன்னு அழுதுட்டு இருக்கிறாங்க. எனக்கு அப்போ வந்து இப்போ இருக்கிற மாதிரி பொறுப்போ அன்போ இதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. எனக்கு வந்து காயம், என் மனைவி எனக்கு துரோகம் செஞ்ச அந்த காயத்தை என்னால் தாங்கிக்க முடியல. ஊர் ஜனங்கள் எனக்கு யாருமே வந்து உதவுறதுக்கு முன் வரல, ஊர் ஜனங்கள் எல்லாருமே ஏளனமாக பேசுனாங்க, அதையும் என்னால் தாங்கிக்க முடியல. இப்படி காயத்தோடு இருக்கும்போது அழுகிற பிள்ளைகளுக்கு நான் எப்படி ஆறுதல் படுத்த முடியும்? இன்னும் கொஞ்சம் குடித்து என்னன்னு என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஆறுதல் படுத்திக்கலான்னு இன்னும் அதிகமாக குடிக்கத்தான் தோணிச்ச வழியாக என் பிள்ளைங்களை பொறுப்பாக எடுத்து வளர்க்கணும்னு அந்த எண்ணம் எனக்கு அப்போ வரவே இல்லை. முதல்ல எனக்கு வந்தது இந்த ஊரை விட்டு போயிடணும், இந்த ஊர் ஜனங்க கண்களுக்கு முன்பதாக நான் இருக்கக்கூடாதுன்ற அந்த ஒரு நோக்கத்தோடு தான் அந்த ஊரை விட்டு நான் போயிட்டேன். ஓகேயா, இந்த குடிப்பழக்கம் எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் வந்துச்சு, இந்த உங்களுடைய வருமானம் என்னவாக இருந்தது அந்த நாளில்? நான் வந்து கார் டிரைவராக இருந்தேன், எங்கள் அப்பா ஒரு டிரைவர், அதனால் நான் சின்ன வயசுலேயே கார் ஓட்டுவேன், நானும் டிரைவராக இருந்தேன். ரெண்டாவது அந்த பூக்கடையில் உட்காந்துட்டு எனக்கு வருமானம் ஓரளவுக்கு இருந்தது. ஆனால் என்னோடய குடும்பத்தினுடைய என் மனைவி பிள்ளைகளுடைய தேவைகள்லாம் எங்கள் அம்மா பார்த்துக்குவாங்க, பட் நான் சம்பாதிக்கிறது வந்து என்னோடய குடிக்காக தான். அது வந்து இந்த முதல் அந்த குடியின் ஆரம்பம் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் குடிக்காம தான் இருந்தேன் 20 வயசு வரைக்கும், 21 வயசு வரைக்கும். ஒரு முறை சந்திரகிரகணமோ சூரியகிரகணமோ ஏதோ ஒன்று வந்தது, பகலில் யாருமே வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வீட்டுக்குள்ளே இருந்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு இந்த பழக்கம் இருந்தது, அவங்க முதல் முறையாக என்ன பண்ணாங்கன்னா எனக்கு இதை கொடுத்தாங்க, நான் குடிக்க மாட்டேன்னு சொன்னேன். அவங்க அம்மா வந்து அவங்க வந்து சொன்னாங்க ஆம்பளை பிள்ளைன்னா நானும் கற்றுக்கணும்டா, எதுவும் கற்றுக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக அவங்க தான் அதை கொடுத்தாங்க. சரி அப்படின்னு குடித்தான், அடுத்த நாள் குடிக்கணுன்ற அந்த எண்ணெலாம் எனக்கு கிடையாது. அதுக்கு அது ஒரு மாதம் கழிச்சோ ஒரு 2 வாரம் கழிச்சோ எங்கள் அம்மா ஒரு 1000 ரூபாய் தொலைச்சிட்டாங்க பணத்தை. ஸோ அந்த துக்கம் எனக்கு தாங்க முடியல, 1000 ரூபாய் தொலைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக போயிட்டு என்ன பண்ணேன்னா குடிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் குடிக்கிறவர்களுடைய நண்பர்கள் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சுது, குடித்தா மொத்தமாக பயப்படுறான்றது எனக்கு புரிஞ்சு ஆரம்பிச்சிச்சு. சாதாரணமாக ஒரு கடையில் போயிட்டு ஒரு சிகரெட் கேட்கும் போது அவன் கொடுக்குற விதமும், குடிச்சிட்டு போகும்போது 4 பேர் நின்று இருந்தாலும் நமக்கு தான் முதல்ல கொடுக்குறான், அவன் எதுக்கு கொடுக்குறான்றது வேற விஷயம். ஆனால் எனக்குள்ளே என்ன வந்ததுன்னா இவன் நம்மளை பார்த்து பயப்படுறான். அப்போ குடித்தா ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா மரியாதை கொடுப்பாங்க, பயப்படுவாங்க. அப்போ குடிக்கிற அந்த டீமோடு கூட சேர்ந்து என்ன பண்ணிட்டான், குடிக்க ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா குடி இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு, குடிக்க ரொம்ப அடிமையாயிட்டேன். இதுலேருந்து எங்கள் அம்மா திருத்தணும்னு பார்த்தாங்க, முடியல. அதுக்கு பிறகு தான் இந்த ரவுடிசம் டீம் அப்படி இப்படி அதில் இணைஞ்சு அதுக்கப்புறம் ஒரு முறை சிறைச்சாலை கூட போயிருக்கிறேன். ரவுடிசம் டீம்னா அப்போ என்ன என்ன ரவுடிசம் நீங்கள் பண்ணி? அது வந்து ஒரு ஜாலியாக தான், நல்லா குடிப்போம், ஹோட்டலில் போவோம், சாப்பிடுவோம், காசு கேட்க மாட்டான். அந்த கத்தியை எடுத்து அந்த டேபிள் மேலே குத்திடுறது, குத்திட்டோன்னா அவன் கிட்ட வர மாட்டான். ஆனால் அடுத்த நாள் எங்கள் அம்மா கிட்ட வந்து தலைவரம்மா, அவங்க வந்து ஒரு கட்சியில் வந்து மகளிரில் ரொம்ப முக்கியமான தலைவராக இருந்தாங்க, தலைவரம்மா நேற்று உங்கள் புள்ள வந்து இதை காசு கேட்டுன்னு இது மாதிரி காசு கொடுக்கல சாப்பிட்டேன். இப்படி இதை ஜாலியாக செய்ய ஆரம்பித்து அதுக்கப்புறம் யாராவது மேஸ்திரி வந்து கூலி தரலன்னா அந்த கூலிக்காரன் வந்து எங்கள் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா சின்ன சின்ன பஞ்சாயத்து சின்ன சின்ன காரியங்கள் இதுக்காக என்ன பண்ணுறது, ஒரு 4 பேர் அடிக்கிறது 4 பேர் இது அப்படியே ஒரு ஜாலியாக தொடங்கி கடைசியில் இந்த ஜாலி வந்து ஒரு பக்கம் என் குடும்பத்தையே அழிச்சிட்டு இருக்குதுன்றத எனக்கு புரியாமல் போயிடுச்சு.
ரோட்டில் நாலு பேர் மதிக்கிறான், ரோட்டில் நாலு பேர் கும்பிட்றான், இதுதான் எனக்கு பெருசாக இருந்ததே ஒழிய என் குடும்பம் ஒரு பக்கம் அழிஞ்சிட்டு இருக்கிறதுன்றத என்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அதனுடைய ஒரு முச்சு போன ஒரு காரியம் தான் என்னுடைய குடும்பம் உடைக்கப்பட்டது. இந்த குடிப்பழக்கத்தினால தான் என்னுடைய குடும்பம் உடைக்கப்பட்டது, நான் சீரழிந்தது அதனால தான். இப்போ நீங்கள் ரவுடிசமில் இருந்தப்போ தான் நீங்கள் உங்கள் திருமணம் செய்து கொண்டீங்களா, நேசித்தது அந்த இதெல்லாம்? ஆமாம், எங்கள் அம்மா வந்து எனக்கு சொந்தத்தில் பொண்ணை பார்த்தாங்க. பட் இது வந்து ஒரு விதத்தில் பார்க்கணும்னா அரேஞ்ச்மெண்ட் மேரேஜ் மாதிரி தான் வந்தது. பிறகு அந்த பெண்ணோட அப்பாவும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, எங்கள் அம்மாவும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. ஆனால் இது இடையில நாங்கள் ரெண்டு பேரும் பழகிட்டோம். அதனால் எல்லோரும் யார் ஒத்துக்காமல் போனாலும் நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்து அந்த கல்யாணம் அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணேன். 1979 எனக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, உங்களுடைய வாழ்க்கை? அதான் முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறந்தது, ஹாஸ்பிட்டலுக்கே போய் பார்க்கல. பொண்ணு பிறந்தவொடனே எனக்கு வயசாகி போச்சு. அப்போ எனக்கு என்ன 21 வயசு 22 வயசு இருக்கும். அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, ஆறுதல் படுத்துனாங்க, உனக்கும் சோறு போடுறேன், உன் பொண்டாட்டிக்கும் சோறு போடுறேன், உன் குழந்தைக்கும் சோறு போடுறேன், நீ ஏன் துக்கமாக இருக்கிற அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை பிறந்தது, அதுவும் பெண் குழந்தையாக தான் இருந்தது. அப்படியே நாலும் பெண் குழந்தையாக இருந்த பிறகு எங்கள் அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பார்த்துக்கிட்டாங்க. எங்கள் அம்மா இறந்ததை பிறகு எனக்குன்னு யாருமே இல்லை. கடைசியில் நானும் ஊதாரித்தனமாக இருந்ததுனால, இந்த பிள்ளைகளும் நாலு பிள்ளைகளும் இருந்ததுனால வேலைக்கு போயிட்டு நேரத்தோடு வீட்டுக்கு போக மாட்டேன். வேலைக்கு போயிட்டு வந்துட்டு ரோட்டில் தான் இருப்பேன். சில நேரத்தில் குடிச்சிட்டு ரோட்லேயே வந்துடுவேன். இந்த சைக்கிளில் பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கண்ணுக்குட்டியை போடுற மாதிரி இந்த கையை ரெண்டு முன்னாடி தொங்கும், பின்னாடி கால் தொங்கும், அப்படி தான் என்ன தூக்கி போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் போடுவாங்க. பல நாட்கள் அப்படி இருந்திருக்கிறேன். ஸோ குடும்பம் உடைக்கப்பட்டதுக்கு காரணம் முக்கியமாக குடிப்பழக்கமும் குடும்பத்தை கவனிக்காமல் இருந்ததுனால தான் என்னுடைய குடும்பம் உடைக்கப்பட்டது. அது எனக்கு நல்லாவே எனக்கு தெரியுது. ஓகே, அந்த குடும்பம் உடைக்கப்பட்டுச்சு, அப்புறம் ஒரு நபர் நீங்கள் சந்திச்சிங்க? ஆமாம், அந்த நபர் வந்து அவங்க வீட்டில் தான் என்னை ஏற்றுக்கொண்டாங்க. எனக்கு வந்து என்ன ஆச்சரியம்னா, எத்தனையோ நண்பர்கள் இருந்தாங்க, எத்தனையோ சொந்தக்காரங்க இருந்தாங்க, பட் யாரும் என்னை வந்து விசாரிக்கல, யாரும் எனக்கு வந்து உதவி செய்யலை. பட் முன்பின் தெரியாத இவங்க வந்து வீட்டுக்கு கொண்டு போயிட்டு எனக்கு குளிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்து, மாற்று உடைகளை கொடுத்து, அன்பாக உபசரித்து அதெல்லாம் பண்ணும்போது ஒரு கிறிஸ்தவ குடும்பம்னு தெரிஞ்சும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. பட் எனக்கு கிறிஸ்தவங்கன்னாவே பிடிக்கவே பிடிக்காது. 33 வயசுக்கு முன்னாடி கிறிஸ்தவங்கன்னா எனக்கு பிடிக்காது, இயேசு கிறிஸ்துனா எனக்கு பிடிக்காது. நான் என்ன சொல்லுவேன்னா, இயேசுநாதர் ஒரு வெளிநாட்டு கடவுள். ஸோ அவர் எதுக்கு நமக்கு இங்கே ஏகப்பட்ட கடவுள் இருக்கிறாங்க, பட் இதை விட்டுட்டு அவரையா நம்ம ஆராதிக்கணும் அப்படின்ற அந்த கேள்வியோடு இருந்தேன். 32 வயசுக்கு அப்புறம் தான் இயேசு கிறிஸ்துவை உண்மையான தெய்வம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் மாறுச்சு. ஆனால் கடைசியாக சொன்னது அந்த நபர், அவருடைய பெயர் லாசரஸ், அவங்க வீட்டுக்கு கொண்டு போனாங்க. அவங்க மனைவி ஏற்றுக்கொள்வாங்களோ பிள்ளைங்க ஏற்றுக்கொள்வாங்களான்னு பயந்தேன். பட் ஆனால் அவங்க ரொம்ப அன்பாக என்னை வந்து வீட்டில் ஏற்றுக்கொண்டு முதல்ல குளிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா பல வாரங்கள் பல மாதங்கள் குளிக்காமல் இருந்தேன். பிறகு மாற்று உடைகளை கொடுத்தாங்க, பிறகு ஆகாரத்தை கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க, நீங்கள் வேறு எங்கேயும் போக வேண்டாம் பிரதர், இந்த வீட்டிலே தங்கிடுங்க, எங்களோடு கூட இருந்துருங்க அப்படின்னு. இந்த தற்கொலை எண்ணத்திலிருந்து ஒரு முற்றிலுமாக என் மனசை மாற்றிக்காமல் போனாலும், இந்த குடும்பம் யார் இவங்க, ஏன் என் மேலே அன்பு காட்டுறாங்க அப்படின்னு இதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அது ஒரு கிறிஸ்தவ குடும்பம். நான் ஏற்கனவே சொன்னேன், கிறிஸ்தவங்கன்னா எனக்கு பிடிக்காது, சபைனா எனக்கு பிடிக்காது, இயேசு கிறிஸ்துனா எனக்கு பிடிக்காது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு எனக்கு பிடிக்காத ஒரு குடும்பம் என்னை வந்து ஏற்றுக்கொண்டு அந்த உபசரிக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவங்க வீட்டிலே நான் இருந்தேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்தது, அவங்க எல்லாமே சர்ச்சைக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. அவங்க அந்த பிரதர் என்கிட்ட வந்து சொன்னார், நீங்களும் வாங்க சபைக்கு அப்படின்னாங்க. நான் வந்து அப்படியே யோசித்தேன், நான் ஒரு இந்து, நான் எப்படி அங்கே வர்றது அப்படின்னு. அவர் சொன்னேன், நீங்கள் வாங்க, இயேசுநாதர்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாற, உங்கள் குழந்தைங்களாம் உங்ககிட்ட வந்துடுவாங்க, நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு நம்புறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் ஒரு 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 யோசனை வந்தது, எத்தனையோ கடவுளுக்கு சான்ஸ் கொடுத்தோம், ஏன் இந்த இயேசுநாதருக்கு ஒரு முறை சான்ஸ் கொடுத்து பார்க்கக்கூடாது, இவர் ஏதாவது பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அடையார் எம்பிஏ சபை, பாஸ்டர் மின்சன் சாமுவேல் ஐயா தான் அங்கே போதகராக இருந்தாங்க. அங்கே உள்ளே போகும்போது ஒரு 70-80 பேர் இருப்பாங்க. சாதாரண ஒரு கூரை சபை தான், நல்லா பாட்டுலாம் பாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப கேட்குறதுக்கு புதுமையாக இருந்தது. 33 வருஷம் நான் அந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறேன். 33 வருஷம் ஒரு ஜபக்கூட்டத்தில் போய் உட்காந்ததில்ல, முதல் முறையாக போய் உட்காந்தேன். பாடல்கள் புரியாமல் போனாலும் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் இந்த அந்நிய பாஷைன்னு ஒன்று பேசுகிறாங்க, எனக்கு அப்போ தான் ஒன்றுமே புரியல, இது ஏதோ ஒரு வித்தியாசமான கூட்டத்தில் வந்துட்டோம் போல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் சரி, இவங்க வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, அவங்க வீட்டில் இருக்கிறோம், இங்கே உட்காந்தா தான் மத்தியானம் சாப்பாடு வேறு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், உட்காந்துட்டேன். உட்காரும் போது பைபிள்லேருந்து வசனத்தை எடுத்து பேச ஆரம்பித்தாங்க. பேசும்போது எனக்கு வந்து உண்மையாக சொல்கிறேன், நான்
பல இந்த உபதேசங்கள் அந்த கட்சிக்காரங்க மீட்டிங்க இதெல்லாம் நான் போய் உட்காந்து கேட்பேன். பட் ஆனால் இந்த வேதத்துலேருந்து எடுத்து பேசுகிற வசனம் வந்து எனக்கு வந்து என்னுடைய காயங்களுக்கு மருந்து போடுறது மாதிரி இருந்தது. என்னை இந்த இயேசு கிறிஸ்து வாழ வைப்பார் என்கிற நம்பிக்கை எனக்கு வந்தது. பிறகு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருக்கணும் போலன்ற ஒரு ஆசை வந்தது. என்னை மறந்து அந்த பிரசங்கம் முழுவதும் என் ஒருவருக்கே பேசுகிற மாதிரி அன்னைக்கு இருந்தது. எனக்கு மாத்திரம் இயேசு கிறிஸ்து வந்து பேசுனா எப்படி இருக்குமோ அப்படி இருந்தபடினால அந்த ஆராதனை முடிஞ்ச உடனே என்னை அழைச்சிட்டு வந்த அந்த அருமையான சகோதரரை பாஸ்டர்கிட்ட அறிமுகம் பண்ணி வச்சார். ஐயா இவர் இப்படி இவர் பெயர் ஆறுமுகம், குடும்பம் உடைக்கப்பட்டது, பிளாட்பார்த்தில் படுத்துட்டு இருக்காரு, கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணார், எனக்காக முட்டி போடுங்க, ஜெபம் பண்ணலாம், இயேசுவை நம்புங்க அப்படின்னு சொன்னார். நம்புறேங்க அப்படின்னு சொன்னேன், முட்டி போட்டேன். அவர் கையை மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அன்னைக்கு அந்த உணர்வை என்னால் மறக்கவே முடியல. ஏதோ என் மூளைக்குள்ளேருந்து என் தலைக்குள்ளேருந்து நிறைய குட்டி குட்டி பாம்புகள்லாம் அப்படியே வெளியே ஏறி அப்படியே மேலே அப்படியே இறங்கி என்னோட ஷோல்டர் என்னோட தொடை மேலே இறங்கி கீழே போகிற மாதிரி ஒரு ஃபீல். நான் இப்படி இப்படி நெளிகிறேன். எனக்கு அவர் மேலே கையை வச்சுட்டு ஜெபம் பண்ணுறாரு. இந்த மூளைக்குள்ளேருந்து இந்த சிந்தைக்குள்ளேருந்து பல விதமான அருவறுப்பான இந்த மண்ணொலி பாம்பு மாதிரி அப்படியே கீழே இறங்கி போகுது. அப்படியே இப்படி இப்படி பண்ணுறேன், என்னால் என்னது அப்படின்னு அவரை ஜெபம் பண்ணி முடித்த உடனே முட்டி போடுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 500 கிலோ வெயிட் இருக்கிற மாதிரி இருந்தது. பட் அவர் ஜெபம் பண்ணும்போது இந்த காரியங்கள்லாம் இறங்கி போன பிறகு பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நிற்கும்போது ரொம்ப லகுவாக ரொம்ப லைட்டாக இருந்தது. எனக்குள்ளே இருந்த இந்த கசப்பு, வயிறாக்கம், கோபம், எரிச்சல், அதாவது ஒரு புயலுக்கு பின்னாடி ஒரு அமைதி மாதிரி. முதல் முறையாக என் மனைவி என்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கப்புறம் முதல் முறையாக ஒரு ரிலாக்ஸ் மைண்டை அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணேன், உணர்ந்த உடனே நான் அவர்கிட்ட கேட்டேன், நாளை காலையில் 9 மணிக்கு நான் வரட்டுமான்னு கேட்டேன். நாளை காலையில் நான் வரட்டுமான்னு கேட்டேன். அவர் சொன்ன, நாளைக்கு எதுக்கு அப்படின்னு, நாளைக்கு ஆராதனைக்கு நான் வரேன், இது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான்னு ஒன்று எனக்கு பெரிய ஏமாற்றமாக இருந்தது. ஐயோ, எனக்கு இந்த வார்த்தைகளை டெய்லி கேட்கணும் போல இருக்குதே, எனக்கு இது இந்த பைபிள் வசனத்தை டெய்லி கேட்கணும் போல இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அவர் சில ஜபக்கூட்டங்கள் அந்த விழாக்கம் இங்கே நடக்கும், புதன்கிழமை அங்கே நடக்கும் அப்படின்னு அவர் சில விலாசங்கள் அட்ரஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு அந்த அட்ரஸ்லாம் நான் கேட்டுக்கிட்டு அவங்க சொன்னபடியே எந்தெந்த இடத்துல ஜபக்கூட்டம் நடக்குதோ 6:30 சின்ன பிள்ளைங்க தான் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. பட் நான் 6:00 போய் உட்காந்துருவேன். ஏன்னா எனக்கு அந்த வார்த்தையை கேட்கணும் போல என் மனைவியை குறிச்சோ என் பிள்ளைங்களை குறிச்சோ இருந்த பாரம், தற்கொலை பண்ணணுன்ற எண்ணம் இதெல்லாம் சுத்தமாக மறந்து போச்சு. எப்பவுமே இந்த பைபிள் வார்த்தையை கேட்கணும், பிரசங்கத்தை கேட்கணுன்ற ஒரு ஆசை வந்துருச்சு. அதனால் எல்லா ஜபக்கூட்டங்களையெல்லாம் போய் உட்கார ஆரம்பித்தேன். முதல் முறையாக எனக்கு ஒருத்தவங்க பைபிள் வாங்கி கொடுத்தாங்க. அங்கே ரோட்லேயே உக்காந்துட்டு இரவு பகலாக என்ன பண்ணுவேன், பைபிள் அப்படியே பற்றி பற்றி படிச்சுட்டு இருக்கேன். ஒரு 6 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னுடைய பேச்சு மாறி போச்சு. என்ன முதல் முறையாக சுவிசேஷம் எனக்கு அவர் சொல்லும்போது நான் சிகரெட் பிடிச்சிட்டு தான் கேட்டேன். அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு, ஸ்மோக் பண்ணிட்டு தான் நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். சிகரெட்டை எப்படி விட்டேன்னு எனக்கு தெரியல, குடியை எப்படி விட்டேன்னு எனக்கு தெரியல, பயங்கரமான கெட்ட வார்த்தைகள் பேசுவேன், அதெல்லாம் என்னை விட்டு எப்படி போச்சுன்னு தெரியல. அப்புறம் என் மனைவியை பழி வாங்கணுன்ற எண்ணம் எனக்குள்ளே இருந்தது, துக்கம் இருந்தது, அவமானம் இருந்தது. அந்த ஊருக்கு போகிற பஸ்ஸை பார்த்தா கூட ஒழிஞ்சிக்குவேன், யாராவது பார்த்துருவாங்களாம் அப்படி. அந்த வெக்கம் துக்கம் அதெல்லாம் போயிட்டு ஒரு புதிய மனுஷனை 6 மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா சபை ஆராதனை ஜபக்கூட்டங்கள்லாம் ஒழுங்காக அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். பிறகு 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் ஞானஸ்தானம் இனி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஞானஸ்தானம் ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு. அந்த ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்ட அந்த நாளில் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், மறுபடியும் பிறந்த ஒரு அனுபவம். பிறகு நான் என்ன பண்ணேன்னா எங்கள் பாஸ்டர் கிட்ட கேட்டேன், பாஸ்டர் நான் புது மனசெலாம் மாறிட்டேன், நான் இப்போ எம்ஜிஆர் நகருக்கு போயிட்டு என் பிள்ளைங்களை கொண்டு வந்து நான் அவங்கள வளர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னேன்னா, மிந்தி மாதிரி போய் தகராறுலாம் பண்ணக்கூடாது, சண்டைலாம் போடக்கூடாதுன்னு. நான் சொன்னேன், அப்படிலாம் சண்டைலாம் போட மாட்டேன்னு. கூட இன்னொருத்தர் சபையிலேருந்து என் கூட இன்னொருத்தர் அனுப்பிச்சாங்க. நான் எம்ஜிஆர் நகருக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 9 மாதம் கழித்து மறுபடியும் போகிறேன். எம்ஜிஆர் நகரை விட்டு வெளியே வரும்போது 6 முகமாக குடிகாரனாக அழுக்கு லுங்கியோட டிஷர்ட்டோட மனைவியனால் கைவிடப்பட்ட துக்கத்தோடு கூட வந்தேன். 9 மாதத்துக்கு அப்புறம் அந்த எம்ஜிஆர் நகருக்குள்ளே போகும்போது புதிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ளே வந்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு அந்த முகமே மாறிடுது இல்லையா. ஒரு குடிகாரம் முகமாக இருந்தாலும் அவனுடைய முகம் பிரகாசமாக இல்லை. நல்லா பேண்ட்டு போட்டு இன் பண்ணி பெல்ட்டு கட்டி ஷூ போட்டு அப்படிலாம் ஜனங்க என்னை பார்த்ததே இல்லை. ஏன்னா எப்படி ஜனங்க பார்ப்பாங்கன்னா லுங்கி தொடக்கி மேலே தூக்கி கட்டியிருப்பேன். ஏன்னா அந்த லுங்கி தூக்கி கட்டினா தான் அவ்வளோ ரவுடி அப்படின்றது தெரியும். அப்படி இருந்த மனுஷன் போனவுடனே என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய பேர் அந்த பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க.
டே ஆறுமுகமா நீ அப்படின்னா, ஆறுமுகமே தான் அப்படின்னா, இல்லடா நீ செத்து போயிருப்பேன்னு பார்த்தா கடைசியில் இப்படி வந்து நிற்கிறியானே, எல்லாருமே ஆச்சரியமாக பண்ணிட்டேன். பைபிள் அப்படியே அக்கில் வச்சுருந்தேன், இப்படி கையில் வச்சுருந்தோன்னே உடனே என்னை பார்த்து சிரிச்சாங்க, அல்லே இல்லையால ஓய்ந்துட்டியாடா அப்படின்னாங்க. நான் வேலைடா இப்போ தான்டா எந்திரிச்சு நிற்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க எல்லாரும் என்னை பார்த்து கேவலமாக சிரித்தாங்க, இவன் ஏமாந்துட்டான், இவன் முட்டாள்தனமான. நான் சொன்னேன் அவங்கள பார்த்து, நீங்கள் சிரிக்கிற சிரிப்புக்கு அர்த்தமே இல்லை, ஆனால் நான் சிரிக்கிற சிரிப்புக்கு அர்த்தம் இருக்குது. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன், இன்றைக்கி நான் நல்ல முறையில் இருக்கிறேன், புதிய மனிதனாக மாற்றப்பட்டு இருக்கிறேன், எப்படியா போடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேலி கண்டால் பண்ணாங்க. சரி இருக்கட்டும் அப்படின்னு ஊருக்குள்ளே போகும்போது எங்கள் மாமியார் வீட்டுக்கு போகிற வரைக்கும் ஜனங்கள் எல்லோரும் என்னை பார்த்து என்ன பண்ணாங்கன்னா ஆச்சரியப்பட்டாங்க, ஆறுமுகமாக இப்படி மாறி வந்திருக்கிறான். நேராக எங்கள் மாமனார் வீட்டுக்கு போனேன், அவர் தான் எங்கள் மாமனார் இருந்தார். மாமனார் என்னை பார்த்து ஷாக்காகி அப்படியே நின்றுட்டார். ஏன்னா மாமனார் ஒரு பக்கம் குடிச்சிட்டு ஆடிட்டு இருப்பார், நான் ஒரு பக்கம் குடிச்சிட்டு ஆடிட்டு இருப்பேன், ரெண்டு பேரும் ஸ்டடியாக நின்று ஒரு முறை பேசினதே இல்லை. ஸோ அவரும் என்னை பார்த்து அப்படியே ஷாக்காகி நின்றுட்டார். அப்புறம் நான் அவர்கிட்ட போனேன், அவர்கிட்ட போயிட்டு நான் சொன்னேன், நான் இப்போ முந்தி மாதிரி ஆறுமுகம் கிடையவே கிடையாது, எனக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இயேசுவின் பிள்ளையாக மாறிட்டேன், இப்போ நான் குடிக்கிறதில்ல, சிகரெட் பிடிக்கிறதுல, கெட்ட வார்த்தைங்க பேசுகிறதில்ல, வேலைக்கு போகிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், என் பிள்ளைங்களை நல்ல முறையில் நான் பார்த்துக்குவேன், என் பிள்ளைங்களை என் கூட அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு ஆனந்த கண்ணீர் வடித்து நாலு பிள்ளைங்களை கூப்பிட்டாங்க. அது எங்கேயோ விளையாடிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 9 மாதத்துக்கு அப்புறம் 4 பிள்ளைங்களை நான் பார்க்குறேன். அந்த பிள்ளைங்க ஓடி வந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, அப்பா நீங்களும் எங்கேயோ போயிட்டீங்க, அம்மாவும் எங்கேயோ போயிட்டாங்க, எங்களை யாருமே பார்க்குறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மூத்த பொண்ணு வரைக்கும் பேசுகிறதுக்கு வார்த்தைகள் இருந்தது பேசிச்சு. மற்ற 3 பிள்ளைங்களும் கண்களில் அப்படியே தார தாரையாக தண்ணி அப்படியே வழிஞ்சிக்கிட்டு வந்து நின்னாங்க. அவங்களுடைய துணி அவங்களுடைய தலை வாராமல் அவங்க ரொம்ப இருந்தாங்க. அப்படியே சேர்த்து கட்டி அணைச்சி அப்படியே, இனி அப்பா எங்கேயும் போக மாட்டோமா, இனி அப்பா உங்களுக்காக தான் வாழ்வேன், உங்களை நல்ல முறையில் நான் வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி என் பிள்ளைங்களை அப்படியே அந்த 4 பேரையும் அந்த எம்ஜிஆர் நகர்லேருந்து கொண்டு வரும்போது வழியில் நிறைய பேர் சொன்னாங்க, உனக்கு என்னடா பைத்தியமாடா, அவன் தான் விட்டுட்டு போயிட்டான், நீ இந்த 4 பசங்களை வச்சுட்டு உன்னால் எப்படி கஷ்டப்பட முடியும், நீ விட்டுட்டு நீ உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சிக்க வேண்டியது தானே அப்படின்னு நிறைய பேர் என் நண்பர்கள் இன்னும் கொஞ்சம் சொந்தக்காரங்களாம் வந்து சொன்னாங்க. இல்லை நான் என் பிள்ளைங்களுக்காக நான் வாழ்வேன், என் ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறான்னு அந்த 4 பிள்ளைகளையும் அன்னைக்கு 1989 அந்த 4 பிள்ளைங்களையும் கொண்டு வந்தேன். கொண்டு வந்து முதல்ல கொஞ்ச நாள் வீடுலாம் வாடகைக்கு எடுக்க முடியல, சபையிலேயே வைத்து அந்த தெருவோரம் பம்பில் அவங்கள குளிப்பாட்டி தலை வர்றது அப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சுக்கிட்டு அப்போ கார் ஓட்டுவேன், ஆக்டிங் டிரைவராக போவேன், டூரிஸ்ட்டில் போவேன், டூரிஸ்ட் கார் ஓட்ட போவேன். அப்போ கார் ஓட்டும் போது அந்த பணத்தை கொண்டு வந்து அந்த ஹோட்டல்லேருந்து அந்த சாப்பாடுக்கு பாட்டெலாம் வாங்கி கொடுப்பேன். இந்த நேரத்தில் இன்னொரு சம்பவத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒருத்தங்க உத்தரமேறுன்னு நினைக்கிறேன் அந்த ஊருக்கு போகும்படியாக வாடகைக்கு கார் எடுத்தாங்க. அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற அந்த தருவாயில் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி நினைக்கிறேன். அப்போ நான் இந்த துக்கத்தோடு அப்படியே கார் ஓட்டிகிட்டு போனேன். அப்போ அந்த காரில் வந்த அந்த வாடகைக்கு எடுத்தவர் தனக்கு திருமணமாகும்படியாக ஒரு பொண்ணு பார்க்க போகிறார், அந்த இடத்துக்கு விருந்துக்கோ எதுக்கோ போகிறார். போகும்போது அவர் என்னையே பார்த்துட்டு இருந்தார், ஏன் நீங்கள் இப்படி இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் கேட்கும்போது நான் என்னுடைய சம்பவத்தெல்லாம் சொல்லும்போது நான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவர் அந்த விருந்து வீட்டுக்குள்ளேயே போகலை, தோட்டத்தில் என் கூடையே உட்காந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பற்றி எனக்கு ரொம்ப அவர் சொல்லி கொடுத்து என்னை ரட்சிப்புக்குள்ள அவரும் வழி நடத்தினார். இயேசு அழைக்கிறார், அங்கே என்னை கொண்டு போயிட்டு அறிமுகம் பண்ணி வச்சார். பிறகு என் பிள்ளைகளை கொண்டு வந்துட்டு நான் அந்த சர்ச்சிலே இருந்த கொஞ்ச நாள் பிறகு நான் ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து என் பிள்ளைகளை அதோடு நான் என்ன பண்ணேன், என் கூட வச்சுட்டே வளர்க்க ஆரம்பித்தேன். 8 வயசு மகன் தான் சமையல் பண்ணோம், நான் கூட கொஞ்சம் பாத்திரம் சேர்க்கிறது சமையல் பண்ணுறது இந்த குட்டி பொண்ணு அப்படி இப்படின்னு அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எங்கள் அந்த பிள்ளைங்களாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க, அப்பா இப்படியெல்லாம் மாறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டார். இன்னொன்று என்னென்னா, இயேசு கிறிஸ்து வந்து பாவிகளை நேசிக்கிறார், புது வாழ்வு கொடுக்குறார் அப்படின்றத நான் வந்து அறிஞ்சிக்கிட்டேன். பட் இயேசு கிறிஸ்து என் மக வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை பண்ணார், அப்போ தான் அவர் ரொம்ப வல்லமையான கடவுள் அப்படின்றத இன்னும் நான் நம்ப ஆரம்பித்தேன். இந்த இயேசுக்கிட்ட வந்தது நம்ம வந்து ஏதோ முட்டாள்தனமான வரல, நல்ல வல்லமை உள்ள அற்புதங்களை செய்கிற தெய்வங்கிட்ட தான் நம்ம வந்திருக்கிறதுன்றதை உறுதி பண்ண ஒரு அற்புதத்தை கர்த்தர் செஞ்சார். என் கடைசி குழந்தை 2.5 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அது தாயை பிரிஞ்ச ஏக்கம் இருக்குது இல்லையா, அந்த தாயை பிரிஞ்ச ஏக்கம் குழந்தைக்கு இருக்கும், அது வெளியெல்லாம் சொல்லவே முடியாது. அந்த ஏக்கத்தினாலே அது பாதிக்கப்பட்டிருந்தது. அது இல்லாமல் மார்சலி வேறு ரொம்ப அதிகமாக இருந்தது. இங்கே இருமுனா கூட சத்தம் அதிகமாக கேட்கும், அந்த குழந்தைக்கு பக்கத்தில் போனால்
அந்த மார்சலியோட வாசனை கூட அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அதனால் அந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் நாளில் மறிச்சிடும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். இந்த மூணு குழந்தைங்களை காப்பாற்றிடலாம், ஆனால் இந்த குழந்தைய காப்பாற்ற முடியாத போல இருக்கு. இது அம்மா ஏக்கத்தினாலும் நோயினாலும் இறந்துடும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். எனக்கு வேறு பொருளாதாரம் வேறு ரொம்ப கடினமாக இருந்தனால நல்ல டாக்டர்கிட்டலாம் காமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது கூட வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரிக்கு நாங்கள் போவோம். அந்த ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரியை பொறுப்படுத்த நடத்துகிறவர் ரொம்ப கண்டிப்பானவர். 4 மணிக்கு வரலன்னா சத்தம் போடுவார். என் குழந்தை படுத்த படுக்கையாக இருக்குது, அவர் நேராக சைக்கிளில் வந்து என் வீட்டாண்ட வந்துட்டு அருண் ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றார். நான் வந்து பிரதர் என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா கர்த்தர் உன் குழந்தைய பார்த்துக்குவார், மேலே சைக்கிளில் ஏறு அப்படின்னு சொல்லுவார். அவ்வளோ கண்டிப்பானவர். சரி எதுக்கு இவர்கிட்ட இதை சொன்னாலும் இதை தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சைக்கிளில் ஏறி உக்காந்துட்டு விஹெச்எஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எல்லா வார்டுக்கும் போயிட்டு டிராக்டர் கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வரும்போது குழந்தைகள் வார்டுக்கு அன்னைக்கு நான் போனோம். எப்பவுமே அவர் தான் ஜெபம் பண்ணுவார். அன்னைக்கு பார்த்து ஒரு குழந்தைக்கு வந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு என்ன கூப்பிட்டார். அவர் தாமஸ் ராஜா அப்படின்னு இப்போ இறந்துட்டாங்க, ரொம்ப அருமையான ஒரு ஊழியக்கார். நான் அந்த குழந்தைக்கு ஜெபம் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்து அட ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவரே, இந்த குழந்தைக்கு வந்து ஜெபிக்கிறதுக்கும் எங்களை கொண்டு வந்தீங்க, இந்த குழந்தைய வந்து மருத்துவமனை சேர்க்கறதுக்கும் வசதி கொடுத்தீங்க, ஆனால் நான் என் குழந்தைக்கு ஜெபிக்கவும் இல்லை, என் குழந்தைக்கு ஹாஸ்பிட்டலும் கொண்டு போகலையே, என் குழந்தை வீட்டில் சாகிற தருவாயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே அழுதேன். இன்னொரு சகோதரர் வந்து ஆறுதல் படுத்தினார். ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு 6 மணிக்கு நாங்கள் என் வீட்டுக்கு நான் வரேன். வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு பக்கத்து வீட்டு பொண்ணு ஆறுமுகன்னான்னு கத்திக்கிட்டு ஓடி வந்தது. நான் நினச்சேன் குழந்தை இறந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு. கிட்ட மூச்சு வந்துட்டு, ஆறுமுகண்ணா உங்களுக்கு விஷயம் தெரியுமாண்ணா? என்னம்மா அப்படின்னா, நாகலட்சுமி எழுந்து விளையாடுது, நான்சி எழுந்து விளையாடுதுன்னே என்னால் நம்ப முடியல. ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சிது. கட்டி பிடிச்சோடனே நான் முதல்ல நெஞ்சில் காதை வச்சு அந்த சளி சத்தம் இருக்குதா, அந்த இழுப்பு சத்தம் இருக்குதான்னு பார்த்தா சுத்தமாக ஒன்றுமே இல்லை. 4 மணிக்கு நான் போகும்போது படுத்த படுக்கையில் அவ்வளவு ஒரு வேதனையாக இருந்த குழந்தை ஊழியத்தை முடிச்சுட்டு நான் அங்கே ஒரு மற்ற குழந்தைக்காக ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் வேதனை பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது அதே குழந்தை ஆரோக்கியமாக எழுந்து வரும்போது இந்த இயேசு கிறிஸ்துவோட வேறு எந்த கடவுளை நம்ம பெருசாக நம்ப முடியும், இவர் தான் சரியான கடவுள்னு அன்னைக்கு தான் என்னுடைய விசுவாசத்தின் அஸ்திவாரத்தையே போட்டேன். இனி எக்காரணத்தை கொண்டோ இந்த இயேசு கிறிஸ்துவை விட்டு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாதுன்னு இன்னைக்கு வரைக்கும் உறுதியாக இருக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சுருக்கிறார். என்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக இயேசு என்னோடு கூட பேசி ஆறுமுகம் நான் தெரிஞ்சுக்கிட்டது உன் பிள்ளைங்களுக்காக மாத்திரம் இல்லை, உன்ன மாதிரி ஏராளமான ஆறுமுகங்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்காங்க, இந்தியாவில் இருக்காங்க, இன்னும் குடிப்பழக்கத்தில் அடிமைப்பட்டுருக்கிறாங்க, அவங்க மத்தியில் உன்னை பயன்படுத்தும்படியாக தான் நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு ஆண்டவர் ரொம்ப தெளிவாக எனக்கு ஒரு அழைப்பை கொடுத்தார். பிறகு ஆண்டவரே இந்த குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நல்ல கிறிஸ்தவ ஹாஸ்டல்லாம் எனக்கு கிடச்சிது. ஒரு 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 4 வருஷம் நல்ல ட்ரைனிங் எடுக்க முடியாது. ஒரு 2 வருஷம் பைபிள் ஸ்கூல், 2 வருஷம் பூனாவில் ஒய்வாம் யூத் வித் மிஷனில் ஒரு 2 இயர்ஸ் அங்கே ட்ரைனிங் எடுக்க முடியாது. இந்த பிள்ளைகள்லாம் ஹாஸ்டலில் வச்சுட்டு அந்த பல தலைவர்கள் கீழே கர்த்தர் என்னை வைத்தார். அது ரொம்ப பெரிய ஒரு எனக்கு ஆண்டவர் கொடுத்த பயிற்சி என்னென்னா, பல உள்நாட்டு வெளிநாட்டு பல தலைவர்களுக்கு கீழாக இருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியாத தேவன் எனக்கு உதவி செய்தார். பிறகு நான் அந்த திரும்பி அந்த ஊழிய அந்த பயிற்சியெல்லாம் முடித்து கொண்டு வந்து மறுபடியும் அந்த பிள்ளைகளை ஹாஸ்டல்லேருந்து எடுத்து இன்றைக்கி 3 பெண் பிள்ளைகளுக்கு நான் என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன். 4 பேரம்பரியத்திங்க இருக்கிறாங்க, இன்னும் ஒரே ஒரு மகளுக்கு தான் திருமணம் ஆகலை. அந்த மகளுக்கும் நாங்கள் மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம். ஒருவேளை நான் குடும்பமாக இருந்திருந்தா கூட என் மகள்களுடைய திருமணம்லாம் இப்படிலாம் நடந்திருக்குமான்றது சந்தேகம். அவ்வளோ அற்புதமாக திருமணத்தை நடத்தி வச்சார். அதை காட்டிலும் இன்னொன்னா, 3 மருமகனும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. நீங்கள் உங்கள் பக்கத்தில் எப்படி உட்காந்து பேசணும், 3 மருமகங்கிட்டையும் அவங்க தோல் மேலே கை போட்டுட்டு பேசுகிற அளவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. 3 மருமகனும் கிறிஸ்தவங்க, அந்த குடிப்பழக்கம் சிகரெட்டு எந்த பழக்கம் இல்லாதவங்க. அந்த 3 மகளுக்கும் நல்ல வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்துருக்க, 4வது மகளுக்கும் கர்த்தர் அப்படியாக கொடுப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஸோ நான் பல சில ஸ்தாபனங்களில் இருந்து பிறகு நான் வந்து 2002 நான் தனியாக நித்திய ஜீவோலி திருச்சபை என்கிறதான ஒரு ஒரு குட்டி இடத்துல ஒரு திருச்சபை ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கும்போது 14 பேர் தான் இருந்தாங்க, ஆனால் இன்றைக்கி 10 வருடங்கள் ஆகிறது.
அந்த உள்ளாடி ஒரு குட்டி இடத்துல இருந்த எங்களுடைய திருச்சபையை கர்த்தர் கிருபையாக இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன்னா, திருவான்மையூர் பேருந்து நிலையம் அருகிலேயே, மிக அருகிலேயே சொல்கிறோம், நல்ல ஒரு இடத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு 100 விசுவாசிகள் இருக்கிறாங்க. இந்த ஊழியத்தை நான் செய்வதற்கும் கூட இந்த ஜூலை மாதம் தான் நான் வேலையை விட்டு நான் நின்னேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 வருஷம் சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு எக்கனாமிக் டைம்ஸ் நியூஸ் பேப்பர் நைட்டு 12 மணிக்கு இங்கே கிண்டியில் ஏற்றினேன். காலையில் அங்கே ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு பாண்டிச்சேரியில் கொண்டு போயிட்டு டெலிவரி பண்ணிவிட்டு மறுபடியும் சென்னைக்கு வந்துடுவேன். 4 வருஷம் பாண்டிச்சேரி சென்னை இந்த வாகனத்தை ஓட்டிக்கிட்டு தான் இந்த ஊழியத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பிறகு இரவில் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னு பிறகு பஸ் ஓட்ட ஆரம்பித்தேன். ஸ்கூல் பஸ் ஓட்டிட்டு இந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன். இப்போ லாஸ்ட் ஜூலை தான் வந்து நான் என்ன பண்ணேன்னா வேலையை நிறுத்திவிட்டு முழு நேரமாக இந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டு வருகிறேன். சபையை கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். மாதத்துக்கு ஒரு முறை கிராம ஊழியங்கள்லாம் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் பல காரியங்களை சபையில் செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னொரு சாட்சியை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். மற்ற சூத்திரம் தெய்வங்கள் செய்ய முடியாததை இயேசு செய்கிறார் என்பதை நான் இன்னொரு சாட்சியை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் ஒரு முறை ஒரு சபையில் உதவி போதகராக இருக்கும்போது அண்ணன் அந்த வாரம் எனக்கு தான் பிரசங்கம். நான் அந்த பிரசங்க மேடையில் நின்று பிரசங்கத்தை ஆரம்பிக்கும்போது ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஃபுல் யூனிஃபார்மோட சர்ச்சுக்குள்ளே வரார். அப்போ தான் நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு 2 வருஷம் அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். 2 வருஷம் 3 வருஷம் வரும்போது எனக்கு பழைய கேஸ் தான் ஏதோ தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டார். இப்போ ஜனங்க மத்தியில் நம்ம அவமானப்பட போகிறோம், வந்தவொடனே நேராக சட்டையை தான் பிடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார், ஷூவை கழட்டி விட்டுட்டு நேராக வந்து பாயில் உட்காந்துருந்தாலும் பரவாயில்ல, சேரில் உட்காந்துருந்தாலும் பரவாயில்ல, நேராக பிரசங்க மேடைக்கே வந்து நடந்து கிட்ட வர வர இன்னும் எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. பயமானவுன்னே கிட்ட வந்த பாச என்னை மன்னிக்கணும், நான் வெளியூர்லேருந்து மாற்றலாகி சென்னைக்கு வந்திருக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் டியூட்டி சார்ஜ் எடுக்க போகிறேன், அதுக்கு முன்னாடி எங்கேயாவது போய் ஒரு போதகர்கிட்ட ஜெபிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். இந்த பக்கம் போகும்போது பாட்டு சத்தம் கேட்டுது, அதனால தான் நான் வந்திருக்கேன். முழு ஆராதனையில் என்னால் உட்கார முடியாது, ஆனால் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், கொஞ்சம் தயவு செஞ்சு கோச்சுக்க வேண்டான்னு முட்டி போட்டார். முட்டி போட்டு நான் ஒரு தலைமையில் கையை வச்சு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு சொன்னார், ஆறுமுகம் இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு முன்னாடி நீ தான் முட்டி போடுவ, இன்னைக்கு இவங்களே வந்து ஒன்று. இது வந்து பெரிய அற்புதம். ஒரு குடிகாரன் ஒரு ரவுடிக்கு அவன் எப்போ பார்த்தா என்ன பல முறை அடிச்சிருக்காங்க, பல முறை போலீஸ் ஸ்டேஷனில் போட்டிருக்காங்க, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வேற யாராலையும் செய்யவே முடியாது. ஒரு ஒரு ஃபுல் யூனிஃபார்மில் இருக்கிற ஒரு ஒரு போலீஸ் அதிகாரி வந்து அந்த ஊழியக்காரனை கனப்படுத்த முடியாது, ஆனால் அந்த குடிகாரனை ஊழியக்காரனை மாற்றினது கர்த்தர். அது அதை பார்க்கும்போது எனக்கு அப்படியே ஒரு பக்கம் சிரிப்பு வந்தது. நம்ம தான் எப்பவும் வழக்கமாக முட்டி போடுவோம், பின்னி எடுப்பாங்க, ஆனால் இன்றைக்கு நம்ம அவங்க மேலே கையை வைக்க முடியாது. இது எப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கி அப்படின்னு சொல்லிட்டு. ஆகவே இன்றைக்கி எங்களுடைய ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா திருவான்மையூர் பகுதி வந்து விசேஷமாக சொல்லப்போனால் குடிப்பழக்கத்தில் அடிமையாக்கப்பட்டு இருக்கிற ஜனங்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. ஏன் ஆண்டவரே என்ன திருவான்மையூருக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி எங்கள் திருச்சபையில் இருக்கும்போது பார்க்கும்போது அநேக வாலிபர்கள் குடிப்பழக்கத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட அநேக வாலிபர்கள் எங்கள் திருச்சபையில் இருக்கிறாங்க. நாங்களும் கூட ஸ்தோத்திரம், அந்த குடிப்பழக்கத்திற்கு விரோதமாக தான் அந்த இடத்துல நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியத்தில் தான் ஊழியம் செஞ்சு கொண்டு வருகிறோம். கர்த்தர் எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து கொண்டு வருகிறார். ஆண்டவர் அருமையாக நடத்தி கொண்டு வருகிறார். ஐயா, இப்போ உங்களுடைய ஊழியத்தில் நடந்த சில சாட்சிகள் குறித்து எங்களோட நீங்கள் சொல்ல முடியுமா? இந்த நபர் இப்படி தான் இந்த சபைக்கு வந்தார் அப்படின்னு. ஆமாம், எங்கள் ஊழியத்தில் ரவின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து இந்த கேபிள் ஆப்ரேட்டர், அந்த அதில் டிவியில் வேலை செஞ்சார். அவர் எப்போவுமே குடி தான், எப்போவுமே குடிச்சிட்டு இருப்பார். கூட ஒரு 4 பேரையும் என்ன பண்ணுவார், குடி ஊற்றிட்டே இருப்பார். அவங்க மனைவி வந்து முதல்ல சபைக்கு வர ஆரம்பித்தாங்க. வர ஆரம்பிச்சுட்டு அவங்க அப்படியே ஒழுங்காக வந்துட்டாங்க. இவர் சபைக்கு வரவே மாட்டார். இவங்க மனைவி வந்து வீட்டில் போய் சொன்னாலும் நானும் இடையில பேசினாலும் வரவே மாட்டார், சபைக்கு வரவே மாட்டார். கடைசியில் என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்க மனைவி ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் எனக்கு பெரும்பாக்கத்தில் ஒரு மீட்டிங்கு, என்னை பேசும்படியாக அழைச்சிருந்தாங்க. அந்த மீட்டிங்க்காக நான் கிளம்பி போகும்போது இந்த ரவி என்ன பண்ணார், கூட 4-5 வாலிப பிள்ளைகள் என் கூட வரும்போது அவர் கேட்டால், பாஸ்டர் நானும் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், ஏறிக்கோங்க வண்டியில் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை போகும்போதே ஜெபம் பண்ணிட்டு போனேன். இன்றைக்கி பெரும்பா பக்கம் அந்த விசுவாசிகளுக்காக நான் பிரசங்கம் பண்ண போகிறதில்ல, இந்த ரவி ஒருத்தருக்காக தான் நான் பிரசங்கம் பண்ண போகிறேன்னு குறி வைத்து அடிக்க வேண்டும் என்று ஆண்டவரே இந்த ஆத்மாவை இன்றைக்கி எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரும்பாக்கம் அட்வென்டிஸ்ட் சர்ச்சில் நான் பேசினேன். எனக்கு
அங்கே உட்கார்ந்துருந்த 150 பேர் 200 பேர் என் கண்ணுக்கு தெரியவே இல்லை. இந்த ரவி மாற வேண்டும் என்று நான் ஜபத்தோடு கூட அந்த இடத்துல நான் பிரசங்கம் பண்ணேன். அன்றைக்கே அவர் ஒப்பு கொடுத்தார், பிறகு ஞானஸ்தானம் எடுத்தார். இன்றைக்கு குடிப்பழக்கம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இன்றைக்கி சபையில் ரொம்ப சாட்சியாக இருக்கிறார். அவங்களுடைய தம்பியும் அப்படி தான், ஒரு முரட்டு சுபாவம் உள்ள மணி தான், யாருக்கும் அடங்கவே மாட்டார். அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வம்பு சண்டை அது இதுக்கெல்லாம் போகிறவர். இன்றைக்கி இவர் ரட்சிக்கப்பட்டதின் மூலமாக அந்த வாலிபனோடு கூட பேசி அந்த வாலிபனும் ரட்சிக்கப்பட்டிருக்கான். இப்படி எங்கள் சபையில் குடிப்பழக்கத்தில் ரவுடி அந்த 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 ரவுடிசத்தில் இருக்கிற அநேக பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டவரை அறிந்து கொண்டு வருகிறார்கள். ஏராளமான சாட்சிகள் என்னால் சொல்ல முடியும். ஐயா, ரவுடிசம், அதுக்கப்புறம் குடிப்பழக்கம், வீட்டில் உடைந்து போன ஒரு சூழ்நிலை, இதிலெல்லாம் போய் கடந்து இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் நீங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கிறீங்க. இது போல் பலர் இதை பார்த்துட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சியில். இந்த போகிற குடிப்பழக்கத்துலேயும் சிகரெட் பழக்கத்துலேயும் ரவுடித்தனத்திலையும் இருக்கலாம். ஆமாம், அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் அவங்க கையெடுத்து கும்பிட்டு நான் சொல்லுவேன், அந்த குடிப்பழக்கன்றது ஒவ்வொரு குடும்பத்தையும் இன்ஸ்டால்மெண்ட்டில் கொண்டு இருக்கிறது. அதாவது ஒரே நாளில் கொலை பண்ணுறதுல தவணை முறையில் குடும்பங்களை அழித்து கொண்டு இருக்கிறது. நான் ஒரு புத்தகத்தில் வாசித்தேன், இந்த குடிப்பழக்கம் அல்லது இந்த மது விற்பனை இன்னும் 10-15 வருடங்கள் தொடர்ந்து நடக்கும்னா பிறகு 40 வயசுக்கு மேலே ஆம்பளைங்களே ரோட்டில் பார்க்க முடியாது. 40 வயசுக்கு மேலே ரோட்டில் ஆம்பளைங்களை பார்க்க முடியாதான். ஏன்னா 40 வயதுக்குள்ளாகவே குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன ஆகிடுவாங்கன்னா மறித்து விடுவார்கள். ஒருவேளை 40 வயசுக்கு அப்புறம் அவங்க ஆம்பளையாக இருந்தாலும் அவர்கள் உண்மையான ஒரு ஆண்மை தரத்தோடு கூட இருக்க முடியாதான். ஏன்னா குடி பழக்கம், இந்த பாக்கு போடுறது, சிகரெட்டு, இதை எல்லாம் என்ன ஆயிடுதுன்னா அந்த ஆண்மை தன்மதியை குறைத்து விடுகிறது என்று அந்த ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். அதனால் நாங்கள் ரொம்ப ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே இந்த குடிப்பழக்கத்தில் இருக்கிறவங்க விடுதலை ஆகணும், இல்லை இந்த இந்த சாராய கடை, இந்த ஒயின் ஷாப் இதெல்லாம் மூடிட்டால் கூட நான் பெண்கள் படுகிற வேதனை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, பெண்கள் படுகிற வேதனை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. இந்த இவர்கள் இந்த குடிப்பழக்கத்தில் இருக்கிற அந்த குடும்பங்களில் இருக்கிற பெண்கள் இரத்த கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாங்க, இரத்த கண்ணீர். அந்த மனைவியனோட கஷ்டம் புரியல, பிள்ளைகளோட கஷ்டம் புரியல. ஒரு நாள் என் வீட்டு மாடி மேலே நான் நின்று கொண்டு பார்க்கும்போது இந்த ஐஸ் வித்துட்டு ஒரு ஐஸ் வண்டிக்கார் வந்தார். நிறைய பிள்ளைங்க காசு கொடுத்து வந்து ஐஸ் வாங்கினாங்க. ஆனால் அதில் ஒரு 7 வயசு ஒரு பெண் குழந்தை குடித்து விட்டு போடுற அந்த காலி பாட்டில் கொண்டு வந்துட்டு அந்த ஐஸ்கார்கிட்ட கொடுத்துட்டு ஐஸ் வாங்கும்போது என் மனம் ரொம்ப வேதனைப்பட்டது. ஏன் தெரியுமா? நிச்சயமாக அந்த பாட்டில் குடித்தவங்க அந்த பெண்ணுடைய தகப்பனாகத்தான் இருக்க முடியும். அந்த தகப்பனை மாத்திரம் குடிக்காமல் இருந்தால் அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து அந்த ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தா அந்த குழந்தை எவ்வளோ சந்தோஷப்படும். ஆனால் தகப்பன் தன்னுடைய சந்தோஷத்துக்காக குடித்து விட்டு போட்ட அந்த பாட்டிலை கொண்டு அந்த குழந்தை ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுதுன்னா உண்மையாக சொல்கிறேன், அது ரொம்ப வேதனையான காரணம். இப்படிப்பட்ட தகப்பன்மார்கள் உணரணும், ஆண்கள் உணரணும், தாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத தங்களுடைய மனைவிக்காகவும் தங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் செலவு செய்யும் போது அந்த குடும்பங்கள் நல்ல முறையில் இருக்கும். என்ன ஆகுது? குடிக்கிறதுனால பணம் செலவாகுது, குடிக்கிறதுனால உடல்நிலை கெட்டு போகிறது, குடிக்கிறதுனால மான மரியாதை இல்லாமல் மற்றவர்கள் இழிவாக பார்க்குறாங்க. அதனால் இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நான் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் இப்படிப்பட்ட பழக்கத்தில் நீங்கள் சிக்கியிருப்பீங்கன்னா தயவாய் 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 நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து இதுக்கு உதவி செய்வார். நிச்சயமாக நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதுவரைக்கும் நீங்கள் என்னோடய வாழ்க்கையில் நடந்த அல்லது என்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து இடைப்பட்ட விதத்தை நான் அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். இந்த இயேசு எனக்கு மாத்திரம் தெய்வம் என்பது அல்ல. யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களோ, உங்கள் குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்தாலும், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, இந்த இயேசுவுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக இந்த நிமிஷத்துலேருந்து ஒரு பெரிய மாற்றத்தை உங்கள் குடும்பத்திலும் உங்கள் வாழ்க்கையிலும் இந்த இயேசு கொடுப்பார். ஏன் தெரியுமா இவ்வளோ உறுதியாக சொன்னேன்? இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருந்து கொண்டு இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளுகிற யாராக இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையை மேன்மையாகத்தான் கர்த்தர் வைப்பார், ஒருபொழுதும் அவர் கைவிடவே மாட்டார். ஆகவே ஸ்தோத்திரம், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். நிச்சயமாக தேவன் உங்களை உயர்ந்த ஸ்தலத்திலே வைப்பார். ஒரு வித்தியாசமான ஒரு சாட்சியை நாம் பார்த்தோம். ரவுடித்தனத்திலிருந்து குடிப்பழக்கத்திலிருந்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு ஆண்டவர் ஒரு ஊழியக்காராக வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம், இந்த குடிப்பழக்கத்தை விட்டு நான் எப்படி போவது? நான் சொல்கிறேன், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் அவரை நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் கண்டிப்பாக உங்களை மாற்றுவார்.
அவர் சொன்ன பொழுது தன்னுடைய மனது தன்னுடைய இருதயம் எல்லாவற்றையும் இயேசு மாற்றிவிட்டார் என்று சொன்னார். உங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசு அதை செய்வார். இதனால் ஒரு நல்ல சாட்சியை நாம் கேட்டும் மீண்டுமாக அடுத்த வாரம் ஒரு புதிய சாட்சியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் டேவிட்.